வணக்கம் அன்பர்களே அனைவரும் வாழ்க நன்முடன் புதாசிய ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருக்கணித ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் நாம் இந்த பதிவிலுக்கான இருப்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ராகு கேது பயிற்சியாகிறார் அந்த ராகு கேது பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமது சேனலை புதுசாக பார்க்கின்ற அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டம் நடத்திங்க நமது வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்கள் இந்த காணொலியை முடியும் வரை இறுதி வரை பார்த்து பயன்பெறுங்கள் ஒன்பது நவகிரகங்களில் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு இல்லை ராகு கேதுக்கள் நிழல் காரகன் இவர்கள் இருவரும் ஒன்பது அந்த மற்ற ஏழு கிரகங்களினுடைய ஆதிபத்தியங்களை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் அதிர்ஷ்ட யோகங்கள் பெற்று வாழ்க்கையில் சிறு வயதிலேயே முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் ராகுவின் காரத்துவம் என்னென்னு பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ராகு பகவான் ஏற்படுத்திவிடுவார் ராகுவினுடைய சுயகாரத்துவம் என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய முன்னோர்களினுடைய சாபங்களை வெளிப்படுத்தக்கூடியவர் ராகு பகவான் ராகு பகவானால் ஒரு குடும்பத்தில் தந்தையும் மகனும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு காலகட்டத்தில் இருவருக்கும் சண்டையை ஏற்படுத்தி அப்பன் மகன் இருவரும் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தாலும் பிரிந்து சண்டை ஏற்பட்டு இருவரும் பேசிக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ராகு பகவான் என்ன பண்ணுவார் மறைமுகமான ஒரு சூட்சமான ஒரு விஷயங்களை செய்து அவர்கள் இருவரையும் பிரிந்து போகக்கூடிய வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறேன் என்று ஒரு மனிதனுக்கு அளவற்ற ஆசைகளை கொடுத்து இந்த க ரம்மி விளையாடுவது சூதாடுவது போன்ற யாருக்கும் தெரியாமல் நம்முடைய உறவினர்களுக்கு தெரியாமல் நாம் மட்டும் பணக்காரர் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் என்று அந்த அளவற்ற ஆசைகளை கொடுத்து பணத்தையும் கொடுத்து அதை மீண்டும் தன்னுடைய சொத்துக்களை அனைத்தும் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடுவார் ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு அளவற்ற ஆசைகளை கொடுத்து இருக்கின்ற சொத்துக்களை அனைத்தும் சேர்த்தி அடித்து கொண்டு விற்றுவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை ராகுபகான் எடுத்து ஏற்படுத்தி விடுவார் கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்தாலும் கெட்ட நிலையில் அமர்ந்தாலும் அந்த ஜாதகனை குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டையை உண்டு பண்ணக்கூடியவர் கேது பகவான் கேது பகவான் வந்து தன்னுடைய அம்மா வகை தன்னுடைய பாட்டி வகையினுடைய சொந்தங்களை குறிக்கக்கூடியவர் அதனால் கேது பகவான் நல்ல சந்தோஷமாக போய்கொண்டே இருக்கின்ற கா மாமனார் மாமியார் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை பிரிவினையை உண்டு பண்ணக்கூடியவர் கேது பகவான் கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் இந்த கோச்சார கிரகங்களில் மாறி மாறி அமையும் பொழுது சந்நியாசம் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் மாமியா மாமியாருக்கு மரும மகள் சண்டையில் தான் வந்து சந்நியாசம் செல்கிறேன் என்று வீட்டை விட்டு ஒரு மனிதனை சந்நியாச உபவாசம் செல்லக்கூடிய அமைப்பை கேது பகவான் ஏற்படுத்தி விடுவார்கள் இந்த இரு நிழல்காரர்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான அமைப்பை கொண்டவர்கள் இவர்களுடைய பயிற்சி தான் நாம் வந்து முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அனைத்து உலக மக்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கிரக பயிற்சிகள் அனைவருக்கும் ஒரு நல்ல பலன்கள்தான் வழங்கப் போகிறது முதலில் ராகு கேதுக்கள் பயிற்சியாகும் பிறகு குரு பகவான் பயிற்சியாகும் பிறகு சனி பகவான் மூன்று கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார்கள் அதனால் நாட்டு மக்களுக்கு நற்பலன்கள் தான் ஏற்படும் கெடுபலன்கள் இருக்காது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அனைவருக்குமே ஒரு நல்ல வருடமாகத்தான் அமையப்போகிறது இந்த ராகு கேது பயிற்சியால் அனைவருக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் ராகு பகவான் மேசத்தில் அமரும் பொழுது அது வந்து நெருப்பு ராசி நெருப்பு ராசியில் ராகு பகவான் அமரும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் காற்று அதிகமாக வீசக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் நெருப்பால் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் தீப்பற்றி எரியக்கூடிய அமைப்பு காடு மலைகள்லாம் தீப்பற்றி விலங்குகள்லாம் நாசமாகக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி விடுவார் மேசம் என்பது நெருப்பு ராசி நெருப்பு தத்துவ ராசியை கொண்டது அதில்தான் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அதனால் ராகு பகவான் மேசத்தில் செல்லும் பொழுது நெருப்பால் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதேபோல் கேது பகவான் காற்று ராசியான துலாம் ராசிக்கு செல்கிறார் துலாம் ராசியில் கேது பகவான் செல்லும் பொழுது காற்று அதிகமாக வீசும் மழை மிக நன்றாக பொழியும் அனைத்து உலக மக்களுமே கடவுள் சன்னிதாரத்துக்கு சென்று கடவுள் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அனைவருக்குமே தெய்வீக ஆன்மீக நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் உண்டு பண்ணுவார் கேது பகவான் வந்து தொலாம் ராசியிலிருந்து ரிஷிபராசி வருமலை கேது பகவானுக்கு ஒரு உகந்த வீடாக அமையும் அதனால் கேது பகவானுக்கு அனைத்து அன்பர்களையும் ஆன்மீக வழியில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் உண்டு பண்ணுவார் ராகு கேது சனி குறு பயிற்சியால் மழை நன்றாக புழியக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அமையும் விவசாயம் செழிக்கும் விவசாய விளை பொருட்கள் நன்றாக விளையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் பஞ்சம் பசி இல்லாத ஒரு அமைப்பை இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சியாகி வெவ்வேறு வீடுகளில் அமையும் பொழுது இந்த பசி பட்டினி இல்லாத ஒரு சூழ்நிலை உலக மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கிரக பயிற்சிகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் யாருக்கும் வேலை தொழில் இல்லாத ஒரு சூழ்நிலை அமையும் அனைவருமே அனைத்து வேலைகளுமே செய்து கை நிறைய பணம் பொருளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் ஏனென்றால் குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் மீனராசியில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் காலபரசனுக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் மீனராசியில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறுவார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வார் இப்படி இந்த கிரகங்கள்லாம் அவரவர் வீடுகளில் அமரும் பொழுது ஒரு நல்ல மாதிரியான நல்ல உயர்வான பலனில் நடக்கும் இந்த மாதிரி சங்க சங்கடம் சலுப்பு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அமையும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இல்லாத ஒரு அமைப்புகள் உருவாகும் மேச ராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் அமர்வார் ரிஷிப ராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்த ராசியில் இருந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சென்று விடுவார் குருப கேது பகவான் ஏழிலிருந்து ஆறாம் இடத்திற்கு சென்று விடுவார் மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் தற்பொழுது லாபஸ்தானத்திற்கு சென்று விடுவார் இதுவரை ஆறாம் இருந்த கேது பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சென்று விடுவார் கடக ராசி என்பர்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் தொழிற்தான பத்தாம் வீட்டிற்கு சென்று விடுவார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து தற்பொழுது சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்கு பேச்சாக போகிறார் சிம்ம ராசி என்பர்களுக்கு இதுவரை தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருந்தார் தற்பொழுது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டிற்கு ராகு பகவான் சென்று விடுவார் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருந்தார் தற்பொழுது அவர் மாறி மூன்றாம் இடமான சுய முயற்சி ஸ்தானத்திற்கு பேச்சாகி விடுவார் ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு பேச்சாகி சென்று விடுவார் மூன்றாம் இடத்திலிருந்த கேது பகவான் பேச்சாகி குடும்பஸ்தானத்திற்கு சென்று விடுவார் துலாம் ராசி என்பர்களுக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்த ராகு பகவான் தற்பொழுது ஏழாம் வீட்டிற்கு சென்று விடுவார் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த கேது பகவான் தற்பொழுது ஜென்ம ராசியில் அமர்ந்து விடுவார் ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏழில் அமர்ந்த ராகுபகவான் ஆறுக்கும் ரா ஜென்ம ராசியில் அமர்ந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் சென்று விடுவார் தனுசு ராசி அன்பர்களுக்கு விரயத்தில் இருந்த கேது பகவான் லாபஸ்தானத்திற்கும் ஆறாம் வீட்டில் அமர்ந்த ராகு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் வந்து அமர்ந்து விடுவார்கள் மகர ராசி என்பர்களுக்கு பூர்வக இருந்த ராகு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு வந்து விடுவார் இருந்த கேது பகவான் தொழில் பத்தாம் வீட்டில் அமர்வார் கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் இருந்த கேது பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு சென்று விடுவார் நான்காம் வீட்டில் இருந்த ராகு பகவான் மூன்றாம் இடமான சுய முயற்சி ஸ்தானத்திற்கு வந்துவிடுவார் மீன ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வீட்டிற்கும் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர ராகு பகவான் அமரப்போகிறார் போகிறார் கேது பகவான் எட்டாம் வீட்டில் அமரப்போகிறார் இந்த கிரக முயற்சியில் எந்த மாதிரியான நட்பலன்கள் நடக்கும் என்பதை அடுத்த பதிவில் விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் தொடர்ச்சியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்